Good morning, everyone. And a happy new year. We haven't met for like last 2 months now, but I think, and what a way to begin the new year. We have amidst us the legendary Sri SP Muthuraman Avargal, and we're all waiting to hear him speak. So without further ado, let me invite our beloved president, EMC Palaniappan, to welcome the gathering. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் வாங்க. நம்முடைய நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸுடைய குறிக்கோள் எல்லோரையும் தொழிலுக்கு முனைய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதுதான். அதில் நிறைய ஸ்டெப்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. போக போக நிறைய ஸ்டெப்ஸ் உங்களுக்கும் தெரியும், உங்களுடைய ஐடியாஸும் வெல்கம் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம எஸ்பி முத்துராமன் இங்கே வரவழைச்சிருக்கோம். அவங்க இதை ஏற்றுக்கினதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். எங்களுக்கு பெருமையாக இருக்கு. தொழிலில் வந்து நம்ம இங்கே பார்க்குறது வந்து ஸ்டார்ட் அப்ஸை பற்றி பேசுகிறோம் நிறைய தடவை. ஸ்டார்ட் அப்புங்கிறது ஒரு தொழிலில் புதுசாக ஆரம்பித்து அதை எப்படி நடத்தி கொண்டு போகிறதுங்கிறது பெரிய சிரமமான வேலை. அது எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப சிரமமான வேலை. அதுக்கு ஏகப்பட்ட பிளான் பண்ணி பல விதங்களில் பல நோக்கங்களில் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு ஸ்டார்ட் அப்பை எடுத்து நடத்துகிறதே பெரிய வேலை. ஒவ்வொரு சினிமாவும் ஒரு ஸ்டார்ட் அப். இப்படி 100க்கும் மேலே சினிமாக்களை 100க்கும் மேலே ஸ்டார்ட் அப்பை நடத்தி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி அதை ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணி, ஸ்டார்ட் அப்புக்கு ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க சக்ஸஸுக்கு ஃபார்முலா க்ரியேட் பண்ணியிருக்காங்க, க்ரியேட் பண்ணி பிரமாதமாக செஞ்சுருக்காங்க. பல பேரை பெரியவங்களாக்கியிருக்காங்க. ஆனால் இவ்வளவு பண்ணதுக்கப்புறமும் அவங்ககிட்ட நான் பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது எளிமை. ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க, ரொம்ப ஈஸி டு ஸ்பீக் டு. இன்னொரு குணம் என்னென்னா, இன்னமும் யாரையும் மறக்கலை. அவங்க என்ன எந்தெந்த காலத்துலேருந்து யார் யார்கிட்ட கற்றுக்கிட்டாங்க, யார் யார்கிட்ட அவ்வளவையும் எல்லோருக்கும் சொல்கிறாங்க. நார்மலாக ஒரு லெவலுக்கு வந்துட்டோம்னா அடுத்தவங்களை தூக்கி போட்டுட்டு நான் தான் பெருசுன்னு தோணும். அவங்க இன்றைக்கும் யாரையும் மறக்கலை. அந்த ஒரு எளிமை, அந்த ஒரு பண்பு, அது நகரத்தாரில் நிறைய பேருக்கு உண்டு. அவங்கக்கிட்ட அதை உன்னிப்பாக கிளியராக தெரியுது. அவங்க பேஷனும் கமிட்மெண்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அது இன்றைக்கும் அவங்க வயசை சொல்ல விரும்பலை, ஏன்னா வயசு தெரியலை. ஓகே ஓகே. இன்றைக்கும் அவ்வளோ பேஷன், அவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும். இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். ஐபிசிஎன் 2017 துபாயில் நடக்கிறதுக்கு ஏப்ரலில். இங்கே முடிஞ்ச வரைக்கும் அனைவரும் கலந்துக்கணும், கட்டாயமாக கலந்துக்கணும். ஏன்னா ஐபிசிஎன் 2019 இங்கே சென்னையில் நம்ம பண்ண போகிறோம். அதனால் அங்கே போனோம்னா தான் நமக்கு அங்கே நடக்கிறது என்னென்னு புரியும். நம்ம அதை விட இன்னும் சிறப்பாக பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதனால் கட்டாயமாக அட்டன் பண்ணுங்கள் துபாயில். இங்கே கமிட்டிஸ் ஆல்ரெடி 2019 இங்கே கமிட்டிஸ் ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணியாச்சு. எல்லோரும் ஆக்டிவாக பண்ணிகிட்டு இருக்காங்க, வேலை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் ரொம்ப சிறப்பாக நடக்கும். இதோட ஐ ஸ்டாப் நவ், ஏன்னா வேறு ப்ரோக்ராம் இருக்குது. அதில் வெல்கம், ஃபர்ஸ்ட் வெல்கம் டு எவ்ரிபடி. தேங்க் யூ ஃபார் கம்மிங் டுடே. அண்ணனுக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபார்மல் இன்ட்ரடக்ஷனுங்கிறது எங்கேயுமே தேவையில்லை, அதுவும் இந்த சபையில் கட்டாயம் தேவையில்லை. பட் ஸ்டில் பிஎல்வி கணேஷ் ஹேஸ் கம் அப் வித் ஸ்மால் வீடியோ ஆன் த வண்டர்ஃபுல் ஒர்க் பை அண்ணன். பரபரப்பான கோலிவுட், அதில் இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கோடம்பாக்கத்தின் காந்தி என்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவரை வர்ணித்திருக்கிறார். அப்படி ஒரு சாந்த குணம். இவர் இயக்கியது 75 படங்கள். மூன்றில் ஒரு பங்கு சூப்பர் ஸ்டாரையே கதாநாயகனாக கொண்டது. இவர் இயக்கிய மற்றொரு மாபெரும் கலைஞர்
உலக நாயகன் கமலஹாசன், கமலுடன் 8 படங்கள். தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றிகரமான இயக்குநர்கள் இவர். மிக முக்கியமானவர். தென்னிந்திய ஃபிலிம் ஃபேர் விருதுகள் இவருக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுத்து பெருமைப்படுத்திருக்கிறது. இவர் இயக்கிய 6 லிருந்து 60 வரை திரைப்படத்துக்கு தமிழக அரசின் சிறந்த இயக்குனர் விருந்து கிடைத்தது. காரைக்குடியில் பிறந்தவர். ஏவிஎம் நிறுவனத்தின் தன்னுடைய கலை பயணத்தை துவங்கினார். டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு, புட்டன்ன கனகள், திருலோகச்சந்தர், ஏ பீம்சிங் போன்ற சிறந்த இயக்குநர்களிடம் பணிபுரிந்தார். பல வெற்றிகளை தொடர்ந்து இப்பொழுது ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கிறார். வேதாந்திர மகரிஷி மன்றத்தில் தியானம் பயின்று தற்போது அருள்நிதி என்ற நிலையை அடைந்திருக்கிறார். கொஞ்சம் சினிமாட்டிக்காக சொல்லணும்னா, உண்மையில் இவர் அதிசய பிறவி. உலகம் பிறந்தது எனக்காக என்று சொல்லும் இவர் தர்மத்தின் தலைவன். ஏவிஎம்மின் பேர் சொல்லும் பிள்ளையாக விளங்கிய இவர் உயர்ந்த உள்ளம் கொண்டவர். நான் மகான் அல்ல என்று சொன்னாலும் இவர் நல்லவனுக்கு நல்லவன். திரைப்பட இயக்கம் என்று வந்துவிட்டால் இவர் ஒரு பாயும் புலி. முரட்டுக்காளை. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அண்ணன் ஒரு சகலகலா வல்லவன். எல்லாத்துக்கும் மேல நம்ம பிரசன்ன சொன்ன மாதிரி இவர் மிகவும் எளிமையான நல்ல மனிதன். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, எவ்வளோ நியூ இயர்ஸ் வந்தாலும் சரி, இந்த ஒரு சாங்க அண்ணன் படத்துலேருந்து இது இல்லாமல் ஒரு நியூ இயர் ஆரம்பிக்கவே முடியாது. அதனால அந்த வரிசையில் நான் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். மே ஐ வெல்கம் ஸ்ரீ எஸ்பி முத்துராமன் டு அவர் நகரத்தார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். Thank you, Ned. Now I request the SP Muthuraman avargal to